ग्रन्थम् त्रजघत्पुण्यफलम् त्रदण्डहस्तम् शरणागतस्वार्थमागमीरे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम् अस्मद्गुरुपरम्पराये नमः. நேத்தி முதல் சூத்திரத்தினுடைய தாத்பரியத்தை சேவிச்சோம். அதாவது சூத்திரர்களுக்கு பிரம்ம வித்தியில அதிகாரம் கிடையாது. ஞானஸ்ருதிய சூத்திரன் கூட்டேரே அப்படின்னு சொன்னாக்க அவன் சூத்திரர் இல்லை. அவனுக்கு சோகம் இருந்தது, அந்த ராஜாவுக்கு சோகம் இருக்கு. சோகம் இருக்கிறது சோகத்தை உடையவனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கூப்பிடுற. இதுதான் அந்த இடத்துல சொல்லப்பட்டதுன்னுட்டு நேற்று சூத்திரத்தை சேவிச்சோம். அதன் பேர்ல இனி இது இந்த ஞானஸ்ருதியானவன் இது க்ஷத்திரியனே, க்ஷத்திரியன்தான் இவன் அப்படின்னு இப்ப சொல்லணும். அதுக்கோசரம் ரெண்டு சூத்திரம் வருது. இவன் க்ஷத்திரியன்தான் என்ன சொல்றது அப்படின்னாக்க, க்ஷத்திரியத்வகதைய அப்படின்னு ரெண்டாவது சூத்திரம். க்ஷத்திரியத்வகதைய க்ஷத்திரியத்துவ அவகதைய இந்த ஞானஸ்ருதி மகாராஜா இருக்கானே இவன் க்ஷத்திரியன்தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? இவன் வந்து ஞானஸ்ருதி நாங்க க்ஷத்திரியன்னு சொல்லல, ஸ்பஷ்டமா க்ஷத்திரியன் நாங்க சொல்லப்படவே இல்லையே. அப்படி இருக்கிறத எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொன்னாக்க, அதற்கு பதில் அங்க வாக்கியம் என்ன இருக்கு, ஞானஸ்ருதிர்க பௌத்ராயனஹா. ஞானஸ்ருதின்னு மொத்தம் புத்திரன் அப்படின்றவனுடைய பிள்ளை, அவனுடைய பௌத்திரன் மொத்தம் அவனுக்கு பௌத்ராயனன் பேரு அப்படின்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸ்ரத்தாதேயா அப்படின்னு இருக்கு. ஸ்ரத்தையோட கூடி தானம் பண்றவன், ஸ்ரத்தையா பண்ணுவான். ஸ்ரத்தையா தேயம், அஸ்ரத்தையா அதேயம் அப்படின்லாம் சொல்ற முடியும். அதனால ஸ்ரத்தையா அவன் தானம் பண்ணினான். அது இருக்கு. பகுதாயி அப்படின்னு இருக்கு. பகு நிறைய கொடுக்கணுமா, ஒருத்தரத கேட்டாக்க அவளுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கணும், கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்க கூடாது, அள்ளி அள்ளி நிறைய கொடுக்கணும்னு தான் அவனுடைய எண்ணமா. அந்த மாதிரி பகுதாயி அப்படின்றது. அதே மாதிரி பகு பாக்கியா அப்படின்னு இருக்கு. அவனுடைய அரண்மனையில நிறைய அன்னம் பண்ணிட்டே இருப்பாளாம், பாகம் பண்ணிட்டே இருப்பா, நிறைய தலை பண்ணிட்டே இருப்பா. அப்படின்லாம் சொன்னதுனால என்ன எடுத்துனாக்க, இவன் வழியிலெல்லாம் நிறைய மண்டபங்களை கட்டி வச்சான். ஆவசதான் மாப்பையான் சக்கரே. ஏன் அப்படி பண்ணினா அப்படின்னாக்க, அவனுக்கு ஆசையா நம்ம வந்து இத மாதிரி வழியில நிறைய மண்டபங்களை கட்டி அங்க அன்னதானம் எல்லாம் பண்ணினோம்னாக்க நிறைய பேர் சாப்பிடுவாளே, அவள்லாம் சந்தோஷமா சாப்பிடுவா. இதெல்லாம் யார் பண்ணுவா? ராஜாவாலதான் பண்ண முடியும், ராஜாவாலதான் பண்ண முடியும், எல்லாரும் பண்ண மாட்டாது. அதனால நிறைய, அதுவும் எப்படி அவன் அதுல கட்டினவன் என்ன பண்ணான்னாக்க, அங்க தங்கலாம், தூங்கலாம், வஸ்திரம் தரிக்கலாம், அன்னம் நன்னா சாப்பிடலாம், அந்த மாதிரி அவன் இது பண்ணினான். இதெல்லாம் யாருக்கு வரும் அப்படின்னா, அந்த ராஜாவுக்கு தான் இதெல்லாம் வரும். அது மட்டும் இல்ல, இந்த ஹம்சங்கள் வந்து சொல்லிடுச்சும், இவன் என்ன பெரிய ரைக்குரா, இந்த ஞானஸ்ருதி வந்து ரைக்குனா அப்படின்னு கேட்டு கொடுத்துங்கோ. அப்படியானா அந்த ரைக்குன்றவர் எவ்வளவு உகந்தவர், தன்னை இவ்வளவு தாழ்த்தி சொல்லிடுச்சே நம்ம கேட்டுட்டான். கேட்ட உடனே அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அங்க வாக்கியமே இருக்கு க்ஷத்தா. க்ஷத்தான்னாக்க இவன் வந்து அன்னைக்கே சொன்னோம், ஒரு வைஷ்ய புருஷன், அவனும் தலைவர் நீக்கன்,
அதாவது நாலாவது வர்ணம் இல்ல, பிராமண க்ஷத்திரிய வைஷ்யால மூணாவது வர்ணம், மூணாவது வர்ணம் இருக்கு. அந்த மூணாவது வர்ணத்துல பிறந்த ஒரு புருஷன் ஒரு பிராமண ஸ்திரீயை கல்யாணம் பண்ணிட்டு அவகிட்ட குழந்தை பிறந்ததுன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு பேரு க்ஷத்தா அப்படின்னு பேரு. க்ஷத்தா அப்படின்னு அவனுக்கு பேர் வருது. அதனாலதான் அவன் வந்து ராத்திரி வேலை அந்த சமயத்திலேயே படுக்கையெல்லாம் விட்டு எழுந்துட்டானா அங்க இருக்கு. சக சஞ்சிஹான சஞ்சிஹான ஏவ தூங்கவே இல்லையா, படுத்துட்டு இருந்தவன் எழுந்துட்டான். எழுந்துட்டு க்ஷத்தாரம் உவாச்ச, அந்த க்ஷத்தா அப்படிங்கிறதுக்கு யார் அவன் அப்படின்னு சொன்னாக்க, வைஷ்யாத் பிராமண கன்யாயாம் க்ஷத்தா நாம பிரஜாயதே ஜீவிகா விரத்திரே தஸ்ய ராஜாந்த புரரக்ஷணம். இவன் என்ன பண்ணுவானா, ஒரு வைஷ்யன் பிராமண ஸ்திரீயோட கல்யாணம் நின்று அதுல குழந்தை பிறந்ததுன்னாக்க அவனுக்கு பேரு க்ஷத்தான் பேர். அவன் காரியம் என்ன அப்படின்னா, ராஜா அவனுடைய அந்த புறத்தை ரட்சிக்கணும். அந்த புறத்தை ரட்சிக்கிறது இருக்குதே அதுதான் அவனுடைய கர்த்தவியம். அவன் படுத்துட்டு இருக்கானோ இல்லையோ, தன்னுடைய ரட்சத்தை அந்த புறத்தை ரட்சிக்கிறவன் அவனை இவன் கூப்பிடுறான். அவனை கூட்டு இத மாதிரி நீ போய் தேடிண்டு வா, உன்னை தேடிண்டு வந்து எனக்கு சொல்லு இந்த ரைக்வர் எங்க இருக்க அப்படின்னு தேடிண்டு வந்து சொல்லு அப்படின்னு அவன் சொல்றான். இதெல்லாம் யாரால பண்ண முடியும், உடனே மனுஷால அனுப்புறது? அந்த புறத்தை, அந்த புறத்தை ரட்சிக்கிறவன் தான் அவன் வந்து க்ஷத்தான்றவன். அந்த புறம்ன்றது ராஜாக்களுக்கு தான் இருக்குமே தவிர சாதாரண மனுஷாளுக்கு இருக்காது. அதனால இந்த க்ஷத்திரியன் அப்படின்னு சொன்னாக்க இந்த ஜானஸ்ருதின்றவன் க்ஷத்திரியன் தான், க்ஷத்திரியன் தான், ஜானஸ்ருதின்றவன் க்ஷத்திரியன். அவனுக்கு இந்த சோகம் வந்துடுச்சு, சோகத்தினால அவனை வந்து பார்த்து சூத்ரா அப்படின்னு அவர் கூப்பிட்ட, அதனால க்ஷத்திரியத்வகதே அப்படிங்கிற சூத்திரத்துக்கு இதுதான் அர்த்தம். இத தீபஸ்ரீ சூக்தியில பார்க்கலாம். தீபத்துல என்ன சொல்றக்கு அப்படின்னாக்கா, க்ஷத்ரியத்வ கதையஸ்ச அஸ்ய சுஸ்ரூஷோ க்ஷத்ரியத்வ அவகதையஸ்ச கதி அவகதி. இந்த உபசர்க்கம் சேர்ந்துடுறது ப்ரஃபிக்ஸ், ப்ரஃபிக்ஸ் சேர்ந்துடவே அவகத்தின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். இந்த இடத்துல அஸ்ய சுஸ்ரூஷோ, இந்த கேட்கிறவன் ஆசைப்படுறான் பிரம்ம வித்தியை உபதேசம் வாங்கிக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய சுஸ்ரூஷோஹோ க்ஷத்ரியத்துவ அவகதேச்ச, க்ஷத்ரியத்துவமானது அறிந்து கொள்ளப்படுகிறது. என்ன ஜாதி யோகேன சூத்ரேதி ஆமந்திரணம், ஒரு ஜாதியை வச்சிருந்து சூத்ரா அப்படின்னு ஆமந்திரணம் பண்ணல, ஆமந்திரணம்னா கூப்பிடுறது கூப்பிடல. ஏன்னா பிரகரண பிரக்ரமேகி, இந்த பிரகரணம் ஆரம்பிக்கிச்சேவே என்னன் இருக்கு இப்ப பார்த்தோம் பாருங்க, பகுதாயி பகுபாக்கியா அப்படின்லாம் இருக்கு. அதனால பகுதாயி இத்தியாதினா தானபதித்வம், தானபதித்வம் தானத்துக்கெல்லாம் பதியா இருக்கான் இவன், அள்ளி அள்ளி கொடுக்குறான் தானபதித்த. அப்புறம் பகுதர பக்வன்ன பக்குவ அன்னதாயித்த, நிறைய பக்குவப்படுத்தப்பட்ட தெளிவு பண்ணப்பட்ட அன்னம் ரொம்ப நன்னா தெளிவு பண்றாளாம். அது ஒண்ணு கொடுக்கறது எப்படி கொடுக்கணும், நல்ல ஆகாரத்தை கொடுக்கணும் இல்லையோ, அதனால பகுவன்னதாயித்வம் அது இருக்கு. அதே சத்ரு பிரேஷனம், க்ஷத்தா அதாவது ஒற்றன் மாதிரி அவன் அந்த புறத்தை ரட்சிக்கிறவன், அவனை கூட்டு நீ போய் தேடிண்டு வா அப்படின்னு சொல்றான். இன்னொரு விஷயம் பின்னாடி வருது அதுலயே, ரைக்கூரை பார்த்து சொல்லச்ச முதல் வாட்டி நிறைய ஐஸ்வர்யத்தை கொண்டு போய் சமர்ப்பிக்கிறான், அங்கீகரிக்கல ஏ சூத்ரா எடுத்துட்டு போய் எல்லாத்தையும் அப்படின்னுட்டு ரெண்டாவது வாட்டியும் எடுத்துட்டு வரான். அப்ப தன்னுடைய பொண்ணையும் பொண்ணையும் ஐஸ்வன் வரான். அப்போ ஒரு விஷயம் சொல்றான், நீர் எந்த கிராமத்துல இருக்கேரோ அந்த கிராமம் இனிமேல் உமக்கே, உமக்கே நான் அந்த கிராமத்தை கொடுத்துட்டேன், நீர் எந்த இடத்துல வசிக்கிறேரோ அந்த இடம் உமக்கே, இது இந்த கிராமமே உமக்குதான் அப்படின்னு சொல்றான். இது ஒரு ராஜாவா இருந்தாதான சொல்ல முடியும், ராஜாவாலதான் இது சொல்ல முடியுமே தவிர்த்து சாதாரண மனுஷாலும் சொல்ல முடியாது. ஒரு குடியானவர்கள் எல்லாம் என்ன இருக்கு, அவ்வளவு பெரிய கிராமங்கள் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் இருக்காது.
அதனால சத்ரு பிரேஷனை இங்க பாருங்க பகு கிராமாதி பிரதானை, நிறைய கிராமங்கள்லாம் தானம் பண்றானோ. நம்ம இதுல வந்து ஸ்ரோத்ரியம் ஸ்ரோத்ரியம்னு சொல்லுவார், நாவல் பார்க்கறதுக்கு ஸ்ரோத்ரியம்னு பேரு. ரெண்டு நாவல் பாக்கம் இருக்கு வந்தவாசி பக்கத்துல, ரெண்டு நாவல் பாக்கம், எஸ் நாவல் பாக்கம்னு போட்டாதான் நம்ம சுவாமி திருமாளிகள்லாம் இருந்த ஊர் அது. இன்னொரு நாவல் பாக்கத்துல வெறும் நாவல் பாக்கம் தான் அது, அதெல்லாம் வந்தவாசி பக்கத்துல தான் இருக்குது. அங்க இருக்கிறவெல்லாம் துருஷ்கால் தான் இருக்கா. இந்த நாவல் பார்க்க ஸ்ரோத்ரியம் நாவல் பார்க்கணும். ஸ்ரோத்ரியம்னா என்ன அர்த்தம், அத்தியனம் பண்ணவா அவளுக்கெல்லாம் கொடுக்கப்பட்ட ஊர். பையம்பாடிக்கு கூட ஸ்ரோத்ரியம் அப்படின்னு பேரு, பையம்பாடி கிராமத்துக்கு ஸ்ரோத்ரியம் அப்படின்னு சொல்லிட்டே பேரு. அதனால இத மாதிரி நிறைய கிராமங்கள்லாம் கொடுப்பா, அத்தியனம் பண்ணவாளுக்கும் கொடுப்பாரு. அதனால இங்க வந்து ஸ்ரோத்ரியம் அப்படின்னு அதுக்கு பேரு. இப்ப இவன் நிறைய கிராமங்கள் எல்லாம் தானம் பண்ணியிருக்கான். அதனால எங்க நாங்க வேலையில் ஒரு காலத்துக்கு ஈக ஒரு ஊர், ஈகை ஈகைன்னுட்டு திருக்கடல் மலை மகாபலிபுரம் இருக்கு, அது போற வழியில இருக்கு. அந்த ஈகை வந்து ஸ்ரோத்ரியம், ஸ்ரோத்ரியமான ஊர் அது. ஏன்னாக்கா அத்தியனம் பண்ணவாளுக்கு கொடுக்கப்பட்டது. எங்க ஊர் நான் பெருமையா சொல்லிக்கணும் இல்லையோ, எங்க பெரியவாள்லாம் இருந்திருக்கா, எங்க ஈக தாசாச்சார சுவாமி அடைய எனக்கு சமாசரன் ஆச்சாரியர், அந்த மகான் வந்து அந்த ஊர் அது அந்த இதுல திருக்கடல் மலை பக்கத்துல இருக்கு அந்த ஈகைன்றது. வெளிநூல இருந்து அவ அங்க போய் குடிபெயர்ந்துட்டா, மைக்ரேட் பண்ணிட்டா, அதனால அந்த ஊர் அது. அதுவும் ஸ்ரோத்ரியமான ஊர், ஸ்ரோத்ரியம் தொண்ட மண்டலம் முழுக்கவே ஸ்ரோத்ரிய ஊர்ன்னு சொல்லுவா. எல்லா ஊரும் அதுதான் உகந்தது. அதுல தொண்ட மண்டலத்துல நிறைய ஸ்ரோத்ரியாள் அதிகம், அத்தியனம் பண்ணவாள்லாம் அதிகம். தொண்ட மண்டல வேதியர் வாழவே அப்படின்னு தானே சாதிச்சார் சுவாமி தேசிகன். காரணம் தேவப்பெருமானுக்கு சைங்கரியம் பண்றது, இதெல்லாம் அனுப்புறா. இந்த இந்த வாட்டி அடைய எனக்கு பாக்கியம் இல்லை, ஒரு நாள் கூட சேவிக்க முடியல தேவப்பெருமானை. அற்புதமான பாராயணம், அதுவும் இப்போ அதிகம் அதிகமன்யாம் ஆத்மசோபாம் பிரதானம்னு நிறைய பாராயணக்காரா சேர்றா. இப்போ பசங்கள்லாம் சுருண்டு போக ஆரம்பிச்சு விடுறது. இன்னும் பெருமாள் கிருப்பையில இப்படியே போச்சுனாக்கா என் பேரம் அத்தியனம் பண்ணி அவன் பாராயணத்துக்கு வந்துருவான். ஏன்னா என் மாப்பிள்ள அத்தியனம் பண்ணிட்டு பாராயணத்துக்கு போற, அது மாப்பிள்ள வந்து அந்த வழியில தானே கொண்டு வரணும்னு ஆசைப்படுவேன். வந்தா அதுவும் அடி என் சேவிக்கணும்னு பெருமாள் அனுகிரகிக்கணும். எதுக்கு சொல்லுவேன், தொண்ட மண்டலம் இது வந்து ஸ்ரோத்ரிய அக்ரஹாரங்கள், நிறைய ஸ்ரோத்ரிய அக்ரஹாரங்கள். அதனால பல கிராமங்களை கொடுத்தாயுமே இப்படி எத்தனை இருக்கு பாருங்க. நிறைய தானம் பண்றான், நிறைய அன்னதானம் பண்றான், நிறைய கிராமங்களை கொடுத்துருக்கான், தானம் பண்றான். அந்த மாதிரி சத்தாவை அனுப்புறான், போய் இதெல்லாம் தேடிண்டு வா அப்படின்னு அனுப்புறான். இதெல்லாம் பார்க்கச்சே ஜானஸ்ருதியான சுசுரூஷு எல்லாரும் கேட்கணும்னு ஆசைப்படுற ஜானஸ்ருதி இருக்கானே, இந்தவன் ராஜான்னு தான் தெரியுது. அதனால க்ஷத்ரியத்துவம் பிரதீதம், க்ஷத்ரியத்துவம்ன்றது இங்க சொல்லப்பட்டா எடுத்து. அதனால இவன் சூத்ரன் கூட்டது கூட அவன் சோக நிமித்தம் தான் கூட்டாரு அப்படின்னு இருக்கு அர்த்தம். அதன் பேர்ல இது வந்து ஆரம்பத்துல இருக்கிறதே சென்றது, ஆரம்பத்துல இருக்கிறது இந்த கதை ஆரம்பிக்கிறது இந்த ஆக்கியானம். இந்த உபாக்கியானத்துக்கு ஆரம்பத்துல சொல்லிட்டேன். இப்போ உத்தரத்துல சைத்திரேனா லிங்கா, இந்த இந்த பிரம்ம வித்யா இருக்கு சமர்க்க வித்யா, அது பின்னாடி கூட அந்த மாதிரி இருக்கு. பிராமணத்துவம் க்ஷத்திரியத்துவம் இது ரெண்டும் சேர்ந்து இருக்கிறது. இப்ப ஞானஸ்ருதிங்கிறது க்ஷத்திரியம், ரைக்கொன்றவர் அவர் பெரிய ரிஷி பிராமணர், இவ ரெண்டு பேருடைய சேர்க்கை தான் சொல்லப்பட்டது. அதனால ஒரு பிராமணன் ஒரு க்ஷத்திரியனுக்கு உபதேசிக்கிறான் அப்படின்ற பிரியம் தான் இருக்கு அர்த்தம். அதுக்கு மேல இங்க என்ன சொல்ல போறாருனாக்கா, பின்னாடி இது மாதிரி உதாரணம் இந்த சம்வர்க்க வித்தியனுடைய மகிமையை சொல்றதுக்கு வருது. அதுல சௌனகர் கபி கோத்திரத்தை சேர்ந்தவர், அவர் வந்து சுனகருடைய பிள்ளை, அதனால சௌனகர்ன்னு பேர். காப்பேயர், காப்பேயர் அப்படின்னாக்கா கபி கோத்திரத்தை சேர்ந்தவர், சுனகருடைய பிள்ளை, அதனால சௌனகர். இவர் பிராமணர் ரிஷி. அதுக்கப்புறம் கக்ஷசயனம், கக்ஷசயனம்னு ஒருத்தர், அவருடைய பிள்ளை அபிப்ரதாரி அப்படின்னு பேர்.
அவன் வந்து க்ஷத்ரியன், இந்த ஒரு மகர்ஷியும் சௌனகன்ற ஒரு மகர்ஷியும் காபேய கோத்திரத்தை சேர்ந்தவர், கபி கோத்திரத்துல அவதரிச்சவரும் சுனகருடைய பிள்ளையமான சௌனகருங்கிற ஒரு ரிஷி, அந்த மாதிரி கக்ஷசேனருடைய பிள்ளையான அபிப்ரதாரி அப்படிங்கிற ஒரு க்ஷத்திரியன், இந்த ரெண்டு பேரும் சேர்ந்திருக்கா இவன் சாப்பிட உட்கார்றான். இவன் எல்லாம் இந்த ரெண்டு பேரும் சாப்பிட உட்கார்ற சமயத்துல ஒரு பிரம்மச்சாரி அவன் சம்பர்க்க வித்யா நிஷ்டர், இந்த இந்த வித்யா இருக்குதே இந்த வித்தியில நிஷ்டையோட குருணவர் அந்த பிரம்மச்சாரி, அவர் வர அவரை பார்த்த உடனேயே ரொம்ப அகங்காரத்தோடு இருக்கா போல இருக்கு, இவர் என்ன சொல்றான்னு கேட்கலாம், அதனால இவருக்கு அண்ணம் தானம் பண்ணாதுங்க, பிக்ஷை பிரம்மச்சாரியா போயிட்டதுனால பிக்ஷைய கொடுக்காதீங்க, பிக்ஷை கொடுக்காதீங்க, பிக்ஷை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுறான். அந்த பிரம்மச்சாரி என்ன பண்றாரு அப்படின்னாக்கா இந்த வித்தியை பத்தி சொல்ல ஆரம்பிச்சு, இதுல பிரஜாபதி தான் இங்க சொல்லப்படுற, பிரஜாபதினாக சதுர்முக பிரம்மா அவர் தான் இங்க சொல்லப்படுற அப்படின்ட்டு அவருக்கு முடிக்கிறார். அத்த கேட்ட உடனே இவாருக்கு கஷ்டமா போயிடுறது, சர்வாத்மாவான எந்திரமான ஒட்டுட்டு ஒரு பிரஜாபதியை சொல்றதுன்றது எப்படி ஒத்துக்க முடியும், சதுர்முக பிரம்மாவை சொல்றது அப்படின்றது எப்படி ஒத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ அதுக்கு பதில் சொல்றார். அவ ஆத்மா தேவானாம் ஜனிதா பிரஜானாம் ஹிரண்ய தம்ஷ்ட்ரஹ வபசோன சூரிஹி மகாந்தமஸ்ய மகிமானமாஹு அனத்யபானாம் யதனன்னமஸ்தி அப்படின்னுட்டு ஒரு மந்திரத்தை அவ சொல்றாங்க. இவ ரெண்டு பேருமே சொல்ற, நீ சொன்னது பிரஜாபதினு சொன்னையே அது தப்பு, நிருசிம்மன் இருக்கானே அந்த நிருசிம்மன் தான் இங்க சொல்லப்படுறான் இந்த வித்தியில, இதை நான் சொல்லல உபநிடத பாஷ்யக்காரர் சாய்க்கிறது, நிருசிம்மன் தான் சொல்லப்படுறான். ஆத்மா தேவானாம் தேவதைகளுக்கெல்லாம் ஆத்மா சர்வனியம் தான் அர்த்தம், எல்லா தேவனையும் தேவதைகள்லாம் நியமனம் பண்றவன், பிரஜானாம் அதாவது ஜனிதா பிரஜானம் பிரஜைகள், இந்த லோகத்துல எது எதுலாம் ஜென்மாவை உடையதா இருக்குதோ உற்பத்தி உடையதா இருக்குதோ அந்த உற்பத்தி பண்றவன் இவன் அப்படின்னு அங்க இருக்கு. அதனால அது மட்டும் இல்ல, இரண்ய தம்ஷ்ரஹ பல்லு இருக்கான், இந்த பல்லு எப்படி இருக்குதுன்னாக்கா இரண்யம் ரொம்ப அழகா இருக்குதான், எல்லாருக்கும் பிச்சு போயிடுறதான் இந்த பல்ல பார்த்தாக்கா, சிங்கத்தினுடைய பல்ல பாக்குறதுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும், நம்ம எத்தனையோ சிங்கங்களை பாக்குறோம் அது இருச்சவாய மாதிரி சிரிக்கும், சிரிக்கச்ச அவ்வளவு அழகா இருக்கும். நம்ம நரசிம்மன் எல்லாம் சேவை இங்க கோயில்ல, எத்தனையோ கோயில் அடிக்கடி சேவிச்சுட்டேன், எத்தனையோ மடங்கள்ல எத்தனையோ இடத்துல எல்லா இடத்துலயும் நரசிம்மன் சிரிச்ச முகமா எழுந்துருக்கு சார், அந்த சிரிப்பே மந்தகாசம் அழகு, பக்கத்துல அவ உட்காந்து இருக்கோம் ஐயோ பிராட்டி, பிராட்டி உட்கார்ந்து இருக்கிறதுனால சிரிப்புக்கு என்ன குறவு, நரசிம்மனுக்கு அழகழகழகா கமனீய தம்ஷ்டக அழகா இருக்குது அந்த நரசிம்மன். அதே எனக்கு வந்து சில இதெல்லாம் பிடிக்கும், பெருமாள் சேர்க்கிறது பிடிக்கும், இந்த லக்ஷ்மி ஹயக்ரீவர், லக்ஷ்மி நரசிம்மன், லக்ஷ்மி வராகன், பூவராகன் இவெல்லாம் சேர்க்கிறது பிடிக்கும். ஏன் அப்படின்னாக்கா நீங்க சேவிச்சா உங்களுக்கு அனுபவம் வரும், நீங்களே சேவிச்சிருப்பீங்க, நீங்க சேவிக்காது அப்படின் சேவிச்சது இல்லை எதுவும், நீங்க தான் நிறைய சேவிக்கிறீங்க. அத பெருமாள் என்ன பண்ணுவேன்னா இடது கையால அணைச்சுன்னு பேர் பிராட்டிய, பெருமாளுக்கு பயம் அவக்கே விழுந்துட போறாளேன்னு, அவ என்ன பண்ணுவா பிராட்டின்னாக்க தான் கீழே விழுந்துட போறோமோன்னு சொல்லிட்டு பெருமாளை ஒட்டி அழகா உட்காந்துருப்பாள், ரொம்ப அழகா இருக்கும். அவனம் பாக்கம்னு ஒரு ஊரு போன வருஷம் சம்பிரோஷன் எல்லாம் ஆச்சு, அங்க பெருமாள் லட்சுமி நாராயண பெருமாள் ரொம்ப அழகா இருக்காரு, பெருமாள் என்ன கம்பீரமா இருக்க, அதுவும் அந்த பிராட்டி அவ்வளவு அழகா உட்கார்ந்துட்டு இருக்கா, பெருமாள் அழகா சிரிச்சுட்டு இருக்க, பிரார்த்தனை பெருமாள் நிஜமா அரியன் அப்படி பிரார்த்திச்சுட்டோம் நல்லபடியா எல்லாம் முடிஞ்சது, எனக்கு பேத்தி பிறக்கணும், குழந்தை நல்லபடியா பிறந்து வரணும்னு ஆசைப்பட்டேன், பிறந்தது உடனே அதுக்கு ஏதோ சமர்ப்பிச்சோம், ஆபரேஷன் ஆச்சு அதுக்கு வேணுண்டா அப்பவும் ஏதோ சமர்ப்பிச்சோம், அது என்ன சுவாரஸ்யம், அந்த லட்சுமி நாராயணன் அவ்வளவு அழகா இருந்து பிராட்டியும் அழகு,
மூலவர் உத்தவர் வந்து உபயநாச்சனாரோட அது மாதிரிதான் சிம்மனம் அப்படியே அணைச்சிருந்து இழந்தவர் இருக்கிறார். அந்த சிரிப்பே ரொம்ப அழகா இருக்கும். அந்த பல்லு சிம்மனுடைய பல்லு அவ்வளவு அழகு தம்சம். அதனால கமனீய தம்சா அப்படின்னு அர்த்தம் பண்றார். அல்லது பெருமானுடைய அந்த கல் இருக்குது பல்லு இருக்கே அந்த தந்தங்கள் எப்படிப்பட்டதுன்னாக்கா ஸ்வர்ணத்தை கூட அப்படியே உடைச்சிடுமா உடைச்சிடுமா அது அதை கூட வெட்டி போட்டுடும். அது ஸ்வர்ணத்தை கூட வெட்டி போட்டுடும். அந்த மாதிரி அவ்வளவு பலிஷ்டமான பற்கள் உடையவன் அந்த எம்பெருமான். இதுவா பபசக அப்படின்னாக்கா பக்ஷணசீலன். பக்ஷணசீலன் சாப்பிடறான்னு அர்த்தம். சம்ஹாரமூர்த்தின்னு அர்த்தம். பெருமாள் சம்ஹாரமூர்த்தியா எழுந்துள்ள இருக்க எல்லாரையும் சம்ஹாரம் பண்றது பெருமாள். அதனால சம்ஹாரமூர்த்தின்னு அர்த்தம். அதாவது அசுராளன்னா சம்ஹரிக்கிறவர் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வந்து அனுசூரிகி அப்படின்னு இருக்கு. அதாவது என்ன அசூரின்னாக்கா படிக்காதவன் அர்த்தம். அனுசூரி அப்படின்னாக்கா சர்வஜன் அர்த்தம். நல்ல வாசுவேன் அவனுக்கு தெரியாததே கிடையாது. சர்வம் ஜானாதி சர்வஜா எல்லாத்தையும் அறிந்து கொண்டவன் எம்பெருமான் அப்படின்னு சொல்றது அது. அதனால ரொம்ப சர்வஜனாதே சர்வஜ சர்வவித்து பராசக்தி விவிதைவ சுருகதே சுவாபாவிகி ஞான விளக்கிறாசன்லாம் வசனம் இருக்கு. அது இருக்கு. அப்படி எல்லாரையும் சொல்லிட்டோ அந்த அஸ்ய தசியின் நிருசிம்மசிய பரமாத்மனஹ மகிமானம் மகாந்தமாக அப்படிப்பட்ட நிருசிம்மன் ஸ்ரீ நிருசிம்மன் அப்படின்றார் குணபாஷகர். அவனுடைய மகிமை எப்படிப்பட்டது தெரியுமா அப்படின்னாக்க அனத்தியமான அனத்தியமான யாராலையும் அவனை அறிக்க முடியாது. அவனை கொல்ல முடியாது. அவனை சம்மரிக்க முடியாது. ஆனால் அவன் என்ன போனோம் தெரியுமோ எல்லாரையும் அதாவது இந்திரியங்கள் அனைத்தையுமே அவன் நாசம் பண்ணிடுவான். எல்லாத்தையும் ஒண்ணு இல்லாம பண்ணிடுவான். எல்லாத்தையும் சம்ஹாரம் பண்ணிடுவான். பழைய கர்த்தான் அர்த்தம். பழைய காரணம் அவனை அவன் அழிய அவன் அப்படியே இருப்பான். அவன் இப்படிப்பட்ட பரமாத்மா தான் சம்வர்கன். இங்க சம்வர்கன்னா யாரு அப்படின்னா வாயு. இத மாதிரிலாம் நிறைய வருது. அது அந்த வாயு சூரியன் பிராணன் இதெல்லாம் இது அத்தனையும் சொல்லி இவைகளுக்கெல்லாம் அந்தராத்மாவா இருக்கக்கூடியவன் தான் சம்பர்கன். இந்த சம்பர்கனான நிருசிம்மனான எம்பெருமானையே நாங்க உபாதிக்கிறோம். அதனால இந்த ஹிரண்ய தம்சான்னு ஒரு பதம் இருக்கு. அதை கொண்டு உபனிஷத் பாஷகார அப்படி ஹிரண்யனு சொர்ணமயமா சொர்ணமாவா இருக்கு பல்லு பெருமாளுக்கு. சொர்ணமா இல்ல சொன்ன மாதிரி ஜொலிக்கிறது பல்லு. அவ்வளவு அழகா இருக்கு பல்லு. அவ்வளவு அழகா சேவிக்கிறதே தனி அழகது. அதனால அப்படிப்பட்ட சம்வர்கனான சிம்மனையே நாங்கள்லாம் உபாசிக்கிறோம். இது வைவயம் பிரம்மச்சாரின் நேதம் உபாசமே. நீ சொன்ன பிரஜாபதியை நாங்க உபாசிக்கல. நாங்க யார உபாசிக்கணும் தெரியுமா? இந்த நிருசிம்மனத்தான் உபாசிக்கிறோம் அப்படின்னு அவன் சொல்றான். அப்படின்னு அவன் சொல்லிடுறான். அத இங்க எடுக்கிற இந்த பிரம்மச்சாரி பிக்ஷே அப்படின்னாட்டு நாங்க இதை உபாசிக்கிறது இல்ல. நாங்க உபாசிக்கிறது யார? எம்பெருமானத்தான் உபாசிக்கிறோம் அப்படின்னு இவன் சொல்றான். அது இந்த வித்தியில மேல இருக்கு. கடைசி பாகத்தில் இருக்கு. இப்போ அபிகோத்திரத்தை சேர்ந்த சௌனகர் கட்சசேனருடைய பிள்ளை அபிப்ரதாரி. அதுல முதல்ல சௌனகன்றவர் பிராமணர், அபிப்ரதாரின்றவர் க்ஷத்திரியர். இது எப்படி தெரியுது? இந்த மாதிரி எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டா இவரு ஒரு பிரம்மச்சாரி வேணாம். அந்த பிரம்மச்சாரிக்கு தானம் பண்ணல, அன்னதானம் பண்ணல, முதல்ல பிக்ஷை இடல, அப்புறம் பிக்ஷை சொல்லியிருக்கான். அவர் என்ன சொல்றேன்னு கேட்கலாம். கேட்டுட்டு நம்ம பதில் சொல்லிட்டு அப்புறம் அவர் சாப்பிட சொல்லலாம். அப்படிதான் பண்ற ஆகாரம் போடுற. ஒரு பிரம்மச்சாரின்னு யாரு? பிராமணன் அர்த்தம். பிராமணனுடைய முதல் ஆசிரமம்
அந்த பிரம்மச்சாரிக்கு அன்னம் போடுறாராம். ஒரு பிராமணனும் க்ஷத்திரியனும் இல்லைன்னாக்கா இவன் அன்னத்தை வாங்க மாட்டான் அந்த பிரம்மச்சாரி. அதனால இவன் மூணு பேரும் ஒன்னா சேர்ந்திருக்கா. அதுல ஒரு கிரகஸ்தர் சௌனகர், ஒரு பிரம்மச்சாரி, ஒரு பிரம்மணன், இன்னொருத்தர் ராஜா. மூணு பேருடைய சாகச்சரியம் இருக்கு. சாகச்சரியம் இருக்கிறதுனால இந்த இடத்துல க்ஷத்திரியன் தான் இவன் அபிப்பிரதாரி. முதல்ல ஜானஸ்ருதியும் ரைக்குரம், ஒரு ரிஷி ஒரு க்ஷத்திரியர், அந்த சேர்க்கை சொல்லப்பட்டது. இப்ப மகிமையை சொல்றது, இந்த சமர்க்கிய மகிமையை சொல்றது, ஒரு பிராமணனாகிற பிரம்மச்சாரி, ஒரு பிராமணனாகிற ஒரு கிரகஸ்தன், ஒரு க்ஷத்திரியன், மூணு பேருடைய சேர்க்கையை சொல்லப்படுகிறது. அதனாலேயே இந்த இடத்துல சொன்ன ஜானஸ்ருதிங்கிறவன் க்ஷத்திரியன் அப்படின்னு வருது. அது சரி, ரெண்டு பிராமணர் ஒரு க்ஷத்திரியன் சொல்லிட்டு, அது 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 எப்படி க்ஷத்திரியன் தெரியும், க்ஷத்திரியத்தை எப்படி வரும் அது அப்படின்னாக்க, அதற்கும் சுவாமி சாதிக்கிறார். ரொம்ப ஆனாலும் சரி உபநபாஷிகாரன் சொல்றாரு, ஏன்னா சித்திரரதன் அப்படின்னு வருது. சித்திரரதன் அந்த சித்திரரதன்றது எங்க வரதுன்னா தாண்டிய பிராமணத்துல வரதான். ஏதேனவை சைத்திரரதம் காப்பேயாக அயாஜயன் அப்படின்னு இருக்கு. காப்பேயாக கபிகோத்திரத்தை சேர்ந்தவர்கள் அவன் என்ன பண்ணா, சைத்திரரதம் சித்திரரதன் வம்சத்தை சேர்ந்தவால யாகம் பண்ணி வச்சா அப்படின்னு. ஒரு பிராமணனுக்கு யஜனம் யாஜனம் ரெண்டும் உண்டு, அத்யயனம் அத்யாபனம் ரெண்டும் உண்டு, யஜனம் யாஜனம் ரெண்டும் உண்டு. அத மாதிரி தானம் பிரதிகிரகம் அதுவும் உண்டு. தானம் பண்ணலாம், தானம் வாங்கிக்கலாம். சத்திரியன் தானம் பண்ணலாம், வாங்கிக்க கூடாது. அத மாதிரி யஜனம் யாஜனம் யாகம் பண்ணலாம், யாகம் பண்ணி வைக்கலாம் பிராமணன். அதே ராஜா யஜனம் உண்டிதான், யாகம் உண்டி பண்ணலாம், யாஜனம் கூடாது, அவன் பண்ணி வைக்க கூடாது. இந்த மாதிரிதான் சாஸ்திரங்கள் நிர்ணயம் பண்ணிட்டு போயிருக்கும். அதனால இப்போ இந்த சௌனகம் சௌனகர் அவருடைய வம்சத்தை சேர்ந்தவா, ஏன்னா கபிகோத்திரத்தை சேர்ந்தவா காப்பேயார், அவள்னா சித்திரரத வம்சத்தை சேர்ந்தவால வந்து இது பண்ணி வச்சா, யாகம் பண்ணி வச்சா, அந்த சித்திரரத வம்சத்துல வந்தவாள் தான் இந்த இது சொன்னமே அபிப்ரதாரி காப்பேயர் காட்சசேனர் அப்படி காட்சசேனின்னு சொன்னமே, இது ஒரு க்ஷத்திரியர் சொல்றது. ஏன்னா சித்திரரதம் வம்சத்துல பிறந்தவர் இதுக்கு இப்படி சித்திரரதன்றவன் பிராமணன் க்ஷத்திரியன் எப்படி சொல்ல முடியும், அபிப்ரதாரி பிராமணன் அதை ஒத்துக்கிறோம், பிரம்மச்சாரி பிராமணன் ஒத்துக்கிறோம். ஆனால் இந்த இது இருக்கே அபிப்ரதாரி காட்சதேன சௌன சொல்றாரு சௌனகர் காபேயர் அவர் பிராமணர், ஒரு பிரம்மச்சாரி அவர் பிராமணர், அதே காட்சதேனியான அபிப்ரதாரி க்ஷத்திரியர்னு எப்படி வருவோம்னு அவன் கேட்டான். அதுக்கு என்ன சொன்னோம், சித்திரரதன் இருக்கானே அந்த வம்சத்துல பிறந்தவர் தான் இந்த காட்சசேனி அபிப்ரதாரி, அதனால இவன் வந்து க்ஷத்திரியன் சொல்றோம். சரி, சித்திரரதன் உண்டி எப்படி நீ பிராமணன் சொல்ல முடியும், க்ஷத்திரியன் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டா, இந்த சௌனகர் இருக்க அருள்யோ அவன் காப்பேய கோத்திரம், ஏற்கனவே சொல்லிட்டோம் கபி கோத்திரத்தை சேர்ந்தவர் காப்பேயர்ன்னு. இந்த காப்பேயாள் என்ன பண்ற அப்படின்னாக்கா, இந்த அபிப்ரதாரி சித்திரரதம் அவனுக்கு யாகம் பண்ணி வச்சா அப்படின்னு இருக்கு. சைத்திரரதம் காப்பேயா அயாது என்ன யாகம் பண்ணி வச்சா அப்படின்னு இருக்கு. யாகம் பண்ணி வச்சான்னு சொன்னதுனால இது வந்து யாகம் பண்ணி வச்சது பிராமணன், அப்ப யாகம் பண்றவன் க்ஷத்திரியாள், வேற யாகம் பண்ண முடியாது. பிராமண க்ஷத்திரிய வைஷ்யால தவிர்த்து சூத்ராலாம் யாகம் பண்ண முடியாது. ஏற்கனவே சொல்லிட்டோம் அக்னி ஆதானம் அவளுக்கு கிடையாது சூத்ராருக்கு. யாருக்கு அக்னி ஆதானம் இருக்குதோ அவளுக்குதான் யாகம் பண்ண முடியும்னு ஏற்கனவே சொல்லுது. அதனால இப்ப என்னாச்சு, சௌனகர்னு ஒரு பிராமணர், அவர் காப்பேயர்னு அவருக்கு பேர் கபிகோத்திரம் சேர்ந்ததுனால, அது மாதிரி கட்சதேயனருடைய பிள்ளை அபிப்ரதாரி, அவர் சித்திரரதம் வம்சத்துக்கு சேர்ந்தவர், அதனால அவர் க்ஷத்திரியர், இவர் பிராமணர்,
இவனுடைய ரெண்டு பேருடைய சேர்க்கை. அந்த சித்திரரத சித்திரரத வம்சத்துல பிறந்த சைத்திரரதனான அபிப்ரதாரிக்கு இந்த கபிகோத்திரத்துல பிறந்த சௌனக வம்சாலெல்லாம் யாகம் பண்ணி வச்சா அப்படின்னு. அதனால யஜனம் யாகனம்லாம் பிராமண கத்திரியா வைஷாலு தானே வரும், இதர அடுத்து வரவே வராது. அதனால இது சொல்றது. அது மட்டும் இல்ல, இந்த சைத்திரரன்றவன் பிராமணன் கத்திரியன் தான் அப்படின்னு வாக்கியம் இருக்கு சதம பிராமணத்துல ஒரு வாக்கியமா. தஸ்மாத் சைத்திரரதோ நாம ஏக கஷத்ரபதி அஜாயத அப்படின்னு. சைத்திரரதன் அப்படிங்கிற ஒரு கஷத்ரபதி, கத்திரியார்கள்லாம் பதி ராஜா, அவன் அஜாயத்தை பிறந்தான் அப்படின்னு இருக்கு. அப்படி சொன்னதுனாலே என்ன எடுத்தனாக்க, வேத வாக்கியமே சிறுடு கொடுத்து சதர பிராமணன் இந்த சைத்திரரதனுக்கு கத்திரியன் அப்படிங்கறத நிரூபிச்சுட்டு போயிடுச்சு. அதனால முதல்ல சொன்னது ஐக்குவர் பிராமணர் ஞானசுதி கத்திரியர். இப்ப சமானமாக இந்த மகிமிய சொல்ற சமயத்துல ஒரு காபேயரான சௌனகர் பிராமணர் சைத்திரரதனான அபிப்ரதாரி அவர் வந்து கத்திரியர், அது ஒரு பிரம்மச்சாரியும் பிராமணரா வந்து நினைக்கிறேன். இவா மூணு பேருடைய சேர்க்கை. அந்த மூணு பேர்ல பிரம்மச்சாரி நாலு பேர் தான் தாழ போறா. அப்ப பிரம்மச்சாரி பிக்ஷ கேட்கிற, பிக்ஷ கொடுக்கணும், இவர் என்ன சொல்ற கேட்கலாம், அப்புறம் பிக்ஷ நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. கேட்டுட்டு அவர் சொன்னதை ஒத்துக்க, அந்த பிரம்மச்சாரி சொன்னதை ஒத்துக்காம, இந்த மாதிரி நாங்க நீ சொன்ன நாங்க பிரஜாபதியை உபாசிக்கிறேன், லட்சுமி நரசிம்மனைய நாங்க உபாசிக்கிறோம், எம்பெருமானியே உபாசிக்கிறோம், நீ என்னென்ன வஸ்துக்கள் எல்லாம் சொன்னையோ அதுக்கு அந்தராத்மா பார்க்கக்கூடிய நிறுவனையே உபாசிக்கிறோம் அப்படின்னு நீங்க சொல்றாரு. அதனால இந்த இடத்துல கத்திரியத்தனே பிரசித்தம் ஜானஸ்வரியும் கத்திரியர். அந்த மாதிரி இந்த இவர் இருக்கிற சைத்திரர் அவரும் கத்திரியர் அப்படின்னு ஸ்பஷ்டமா தெரியுது. ஸ்பஷ்டமா தெரியறதுனால அத வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. அதை இங்க சொல்றது இப்ப பாருங்க, உத்தரத்தை லிங்காது உத்தரத்தை அப்படின்னு என்ன அர்த்தம், உபரிஷ்டாச்சு மேலே அப்படின்னு அர்த்தம். இந்த வித்தியுடைய முன்னாடி பின்னாடி அஸ்யாம் வித்யாயாம், இந்த வித்தியுடைய முடிவுல கூட பிராமண கத்திரியோ ஏவ அன்வையோ திருஷ்யதே. ஒரு பிராமணன் காபேயர் சௌனகர், ஒரு கத்திரியன் சைத்திரரதனான அபிப்ரதாரி, அது சொல்றது ஏவ அன்மையோ திருஷ்யத்தை, ரெண்டு பேருடைய சேர்க்கை சொல்லப்பட்டிருக்கு. அதக சௌனகஞ்ச காபேயம் அபிப்ரதாரினஞ்ச அப்படின்னு சுனக்கனுடைய பிள்ளையும் கபிகோத்திரத்தை சேர்ந்தவனமான ஒருத்தர், அதுக்கப்புறம் அபிப்ரதாரி அவரை ரெண்டு பேரை சொல்றது இத்தியாதினா. அபிப்ரதாரிஹி சைத்திரரதா க்ஷத்திரியா, அபிப்ரதாரி யாருன்னு சைத்திரரதா சித்திரரத வம்சத்துல பிறந்தவன் அவன் க்ஷத்திரியன். அபிப்ரதாரனா சைத்திரரதத்தும் க்ஷத்திரியத்தும் சரி, இவன் வந்து அபிப்ரதாரின்றவன் வந்து சைத்திரரதன் க்ஷத்திரியன் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டாக்க, அதுக்கு பதில் காபேய சாகசரியா லிங்காத் லிங்காத் அப்படின்ட்டு லிங்காத் அடையாளம், அதுதான் ஹேத்து. இந்த காபேயரான பிராமணர் இருக்காரு, அவர் பிராமணர் ஏன்னா சுனகரோட பிள்ளை சவணர்கள், அவர் வந்து கபிகோத்திரத்தை சேர்ந்தவனா சொன்னதுனால அவர் பிராமணர் சிந்திச்சு. அந்த பிராமணருடைய சேர்க்கை இருக்கு. பிராமணன் இந்த காலத்திலேயே நம்ம வந்து இத்திராளோட சேர்ந்து சாப்பிடுறத சங்கடப்படுறோம். அப்படி இருக்க மகரிஷி காலம் அவன் வந்து இத்திராளோட போய் சேர்ந்து சாப்பிடுவாரா வேத காலத்துல, அதனால இவரோட சேர்ந்து சாப்பிட உட்கார அப்படின்னு சொன்னாக்கா அவர் கத்திரியத்தா கத்திரியராதான் இருக்கணும், அவர் கத்திரியர். அந்த காரணம் சாகசரிய லிங்கா சாகசரியாது லிங்கா சேர்க்கை. அபிப்ரதாரியான ராஜா சௌனகரான காபேயரான பிராமணரோட சேர்ந்து இருக்கிறதுனால கத்திரியன் தெரிஞ்சுக்கணும். பிரகரணாந்தரேகி காபேய சகஜாரின சைத்திரரசத்தம் கத்திரியத்துவம் அவகதம் என அயாதயன் அப்படின்ட்டு
அயாதையன் யாகம் பண்ணி வச்ச சைத்ரரதனுக்கு கதையாய் யாகம் பண்ணி வச்சா அப்படின்னு அதனாலேயே யாகம் பண்ணி வச்சாரு பிராமணனுக்கு எல்லாம் சிதிக்கும். யாகம் பண்ணி வச்சானா யாரு பண்ணி வச்சா அப்படின்னு ஒரு க்ஷத்திரியனுக்கு தான் அந்த க்ஷத்திரியத்துவம் தெரியுது. என்னன்னு தெரியுது, தஸ்மாத் சைத்ரரதோ நாம ஏகா க்ஷத்ரபதி அஜாயத. சைத்ரரதங்கிற ஒரு க்ஷத்ரபதி க்ஷத்ரியன் ராஜா, அனைவருக்கும் பதி, க்ஷத்ரியாளுக்கும் பதி, அவன் உற்பத்தியானா அப்படின்னு சதவத பிராமணன் சொல்றது. அத்த அஸ்யாம் வித்யாயாம் அன்விதா பிராமணாத் இத ஜானஸ்ருதிரபி க்ஷத்ரியோ பவித்து அர்ஹதி. இந்த வித்தியில ஒரு பிராமணர் ரைக்வர், அது பிரசித்தம், ஏன்னா தானம் வாங்குறவர், அவரோடு சேர்ந்திருக்கிறவர் எப்படி சைத்திரதான அபிப்பிரதாயி ஒரு க்ஷத்திரியன், சௌனகரான காபேயர் ஒரு பிராமணன் தெரியறதோ அந்த மாதிரி ரைக்வர் ஒரு பிராமணர், ஜானசுதி ஒரு க்ஷத்திரியர் அப்படின்னு சிந்திச்சிருந்தது. அது சொல்றது அத அஸ்யாம் வித்யாயம் இந்த சம்வர்க்க வித்தியில அன்விதா பிராமணாத் இதா, இதுல அன்விதா இதெல்லாம் சேர்ந்தவன் சககாரனா இருக்கிறவன், பிராமணாத் இதரக பிராமணனைக்காட்டிலும் வேறுபட்டவன் ஜானசுருதி இருக்கு. ஜானசுருதி கூட க்ஷத்ரியோ பகிர்மருதி, க்ஷத்ரியனாத்தான் இருக்கிறதுக்கு தகுதி, சூத்ரனா இருக்கிறதுக்கு கிடையாது. எத்தனை பிரமாணங்கள், தானபதியா இருக்கான், பூபதியா இருக்கான், கிராமங்கள்லாம் தானம் கொடுக்கிறான், அன்னதானம் பண்றான், எதோ என்னென்ன தேவையோ அதெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்குறான். அதுவும் இல்லாம சத்ரு பிரயோஜனம் இருக்கு, போய் தேடிண்டு வா அப்படின்னு அனுப்புறாரு. அதே மாதிரி இந்த காவேயரான அபிப்பிரதார் என்ன, அத மாதிரி காவேயரான சௌனகர், காட்சசைனியான அபிப்பிரதார் சைத்திரர், இந்த ரெண்டு பேருடைய சேர்த்தியும் எப்படி பிராமண க்ஷத்திரியதுவோ அத மாதிரி இவா ரெண்டு பேரும் ரைக்குவரும் ஜானஸ்வதி அப்படின்னுட்டு இந்த மூணாவது சூத்திரத்தினால சொல்லப்படுறது. அதன் பிறகு நான் இப்போ இந்த மூணு சூத்திரத்தினால ஜானஸ்வதிங்கிற ஒருவர் மகாராஜா தான், க்ஷத்திரியர் தான் அவர், அவர் இது கிடையாது, சூத்திரர் கிடையாது. சூத்ரன்னு கூட்டது கூட ஒரு ஸ்லோகத்தை வச்சுட்டுதான் இங்க சொல்லப்பட்டது அப்படின்றத முற்றுக்கார். அதனால இது பரியந்தும் சொல்லப்பட்டது சூத்ரனுக்கு அதிகாரம் சொல்றதுல எதுவுமே லிங்கம் கிடைக்கல, உதாரணம் எதுவுமே கிடைக்கல, அதனால இது நியாய விரோதம் அப்படின்னு சொல்லியாரு. இனிமேல் என்ன சொல்ல போற, அடுத்த நாலு சூத்திரங்கள்னால சூத்திரனுடைய அதிகாரம் இன்மை அனதிகாரம் அது ஸ்ருதி ஸ்மிருதி இவைகள்னாலேயே சொல்லப்படுறது அப்படின்ட்டு அடுத்த நாலு சூத்திரங்கள்னால சாதிக்கப்படுறது. எப்படின்னாக்கா பிரம்ம வித்யா உபதேசம் கொஞ்சம் அது எது முக்கியம் அப்படின்னா உபநயன சம்ஸ்காரம் தான் முக்கியம். உபநயன சம்ஸ்காரம் இல்லைன்னாக்கா அத்தியனம் பண்ண முடியாது, அத்தியனம் பண்ணாட்டாக்கா விசாரம் பண்ண முடியாது, விசாரம் பண்ணாட்டாக்கா நிர்ணயாத்மகமான ஞானம் வராது, ஞானம் வரலைன்னாக்கா பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கவே முடியாது. அதை இப்ப சொல்றாரு சம்ஸ்கார பராமரிஷா, சம்ஸ்கார பராமரிஷா உபநயன சம்ஸ்காரம்ன்றது இங்க சொல்லப்படுறது. உபநயனம் பண்ணி வைக்கிறேன் உனக்கு, பெருமாள் பக்கத்துல உன் ஐஷன் போறேன், உனக்கு பிரம்மோபதேசம் பண்ணி வைக்கிறேன், மந்திரோபதேசம் பண்ணி வச்சு உபநயனம் பண்ணிட்டேன்னாக்கா நீ வந்து அதிகாரி ஆயிடுவேன், அதுக்கப்புறம் நீ அத்தியனம் பண்ணலாம். அதனால உபத்வானேஷியே சம்போபனியே அப்படின்னு ஆபஸ்தந்த சொல்றது, சாந்தோக்கியோன்றது உபத்வானேஷியேன்னு சொல்றது. மீமாம்ச காலம் உச்சன் இருக்கா, மீமாம்ச காலம் கூட அஷ்டவர்கள் பிராமணம் அப்புறம் ஈத தம் மத்தியாபி ஈத அப்படின்னு அவ உச்சன் இருக்கா, எல்லாருக்கும் உச்சன் இருக்கா.
அந்த உபநயனாதி சம்ஸ்காரம் எல்லாம் இருக்குதே அது இத்தராளுக்கு கிடையாது, சூத்ராளுக்கு கிடையாது. எங்க இருக்கு? நசூத்ரே பாதகம் எங்க இருக்குது? சம்ஸ்காரம் சூத்ரிட்ட பாதகம் ஒண்ணும் இல்லை. அவன் எத்தனையோ தப்பு பண்ணுவா, எத்தனையோ அநியாயம் என்ன பண்ணுவா, அதாவது அநியாயம் அநியாயம் இல்லை, அனாச்சாரமா இருப்பா, இருப்பா. அவனுக்கிட்ட சம்ஸ்காரமே எதுவுமே கிடையாது, உபநயனம் முதலான சம்ஸ்காரம் கிடையாது. 1986லயோ 1987லயோ அடியன் காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு இருக்கேன். கீழே விஜயராகவாச்சார் சுவாமியும் அடியனும் நாங்கள் ரெண்டு பேரும் அண்ணா தம்பிகள். அவர் எனக்கு தமையினார், ஒன்னுட்டு தமையினார் ஐயன். காஞ்சிபுரத்துக்கு பஸ்ல போயிட்டு இருக்கோம். அப்போ எங்க நாங்க ரெண்டு டபுள் சீட்ல உட்காந்துருக்கோம். எங்க எதிர ட்ரிபிள் சீட்ல மூணு பாகவதர் உட்காந்துருக்கோம். பாகவதாரிட்ட பேசிட்டு போவோம். அந்த பாகவதா பண்ணு உரிமை வச்சுண்டு பஞ்சகத்தியம் வச்சுட்டு இருக்கா, சுக்கா போட்டுல, நான் கூட சுக்கா போடல, அவளும் சுக்கா போடல, உத்தரீரத்தை மேல போத்தின்னு இருக்காடுகள்லாம் தெரியாது. ஒரு பாகவதர் தன்னுடைய மடியில ஒரு பை வச்சுட்டு இருந்த, ஒரு மடியில பை வச்சுட்டு இருந்த. நான் என்ன பண்ணேன், கீழே வச்சுள்ளாம எதுக்கு மடியிலேயே வச்சுருந்து கஷ்டமா இல்லையா அப்படியே நான் கேட்டேன். அவர் அதுக்கு சொன்ன, இல்ல பெருமாள் இடம் வந்திருக்கேன், சாலக்கிராமத்து இடம் வந்திருக்கேன், அதனாலதான் கீழே வைக்கல அப்படின்னு. உடனே நான் இங்க தமிழ்நாடு கேட்கிறேன், விஜயராஜத்தை கேட்கிறேன், இப்ப என்ன வந்து ஆராதனம் பெருமாளுக்கு ஆராதனம் பண்ணலாமா அப்படின்னு அடையும் கேட்கிறேன். அவர் காதல் வந்துருக்கு, பஸ் போயிட்டு இருக்கு, வந்துட்டோம். அந்த பார்வையர் சொன்ன, இல்ல ஏதோ ஒரு புராணம், பிரம்மாண்ட புராணமோ ஏதோ புராணம் சொன்னார், அந்த புராணத்துல நாங்க ஆராதனம் பண்ணலாம்னு எடுத்து சொன்னோம், அதனால நாங்க ஆராதனம் பண்ணி ரொம்ப விதேயரா சொன்னார் அவர். அப்ப நாங்கெல்லாம் பிரம்மச்சாரி பெண்கள், சின்ன பெண்கள், 22 24 வயசு. ஆனா அவருக்கோ நிச்சயம் 50 அந்த பாகவதர். என்ன ஒரு நிஷ்ட, எப்படி இருந்தார் தெரியுமா அவன்? அப்படிப்பட்டவ 60 வயசுக்கு மேல இருக்கவே எங்களை பார்த்து கையை கூப்பிட்டு அவ்வளவு மரியாதையா அவன் பேசுறேன். காரணம் என்ன அப்படின்னா, அவளுடைய உத்தேசம் காலக்ஷேமம் பண்ணுவா, பிராமணா நாம இப்படி இருக்கோம், நமக்கு ஆதாரம் இருக்கு. அவர் வந்து பகவத் விஷயத்த அவ்வளவு கிட்டிக்காரர். விழுப்புரம் பக்கத்துல தனியாளம்பட்டுன்னு ஒரு ஊரு, அந்த ஊர்ல இருந்து அவன் வந்துட்டான். இத என் சொல்றது கிட்டத்தட்ட 35-36 வருஷம் முன்னாடி. அதனால இவ வந்து எவ்வளவு கிரமத்துல இருக்கா பார்த்துக்கோங்க. அவளுக்கு வந்து அத்தியனம் இல்லை, உபநயனம் இல்லை, அத்தியனம் இல்லை, அதனால அந்த சாஸ்திரம் ஞானம் இல்லை அவள். ஆனா பெருமாளை ஆராதனை பண்றான்னாக்கா அவ கேட்கறதுக்கு அப்படியே ஆனந்தமா இருக்கு பாருங்க. எல்லாருக்கும் அந்த மாதிரி இல்லையே, அவ எல்லாருமே அந்த மாதிரி இல்லையே. பிராமணால பயங்கரமா எத்தனை பேர் இருக்கா, ஆனா இவன் அத மாதிரி இருந்தாரு. வித்யோபதேசே உபத்வானேஷியே, வித்யை உபதேசம் பண்ணச்சு உன்னை உபநயனம் பண்றவா அப்படின்னு சொல்லிட்டு இது உபநயன சம்ஸ்கார பராமரிசா. உபநயன சம்ஸ்காரமானது இங்க பராமரிசிக்கப்படுகிறது. அதனால என்ன சொல்லுனாக்கை, பிராமணனுக்கு அது இருக்கு, ஆனா சூத்ரஸ்ய தத அபாவம் வச்சனாச்சு. சூத்திரனுக்கு அந்த சம்ஸ்காரமே கிடையாது, வச்சனம் இருக்கு. தது அபாவம் அபிலாபம், அபிலாபம்னு சொல்றது வச்சனம். அந்த அபாவம் சம்ஸ்காரமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வச்சனம் இருக்குது. எங்க இருக்கு வச்சனாச்சு? நான் அனதிகாரகம் நசூத்ரே பாதகம் பாதகம் இல்லை. அதனால நச சம்ஸ்காரம் அருகதி, இந்த மாதிரி உபநயன சம்ஸ்காரம் எல்லாம் அவளுக்கு கிடையாது. உபநயன சம்ஸ்காரம் இருந்தாதான் அவளால புரோசிக்க முடியும். உபநயன சம்ஸ்காரம் இருந்தாதான் அவளால புரோசிக்க முடியும். உபநயன சம்ஸ்காரம்ன்றதே அவளுக்கு இல்லை. உபநயன சம்ஸ்காரம் இல்லைன்னாக்கா அவளால எப்படி இந்த பிரம்ம வித்தியை அதிகரிக்க முடியும்? முடியாதே அப்படின்னு சொல்றாரு அவரு. இதிக நிஷித்தியதே. அதனால சம்ஸ்கார பிராமணனுக்கு உபநயன சம்ஸ்காரம் பராமரிசிக்கப்படுகிறது, அதாவது இங்க சொல்லப்படும். அதே அவார்கள்லாம் சம்ஸ்காரம் இல்லை அப்படின்னே சொல்றது. அது இது ரெண்டு நமக்கு இருக்கு, அண்மை நேர்மறை, அவார்கள் இல்லை அது எதிர்மறை. அதனால
அண்மையம் விதிரேகம் நேர்மறை எதிர்மறை இந்த ரெண்டுத்தையும் பார்த்தோம்னாக்க அவளுக்கு அதிகாரம் தெரிஞ்சுடுறது. அது மட்டும் இல்ல, அடுத்த சூத்திரம் சதபாவ நிர்தாரணே பிரவர்த்தே அபாவ நிர்தாரணே, அதாவது பிராமணன் இல்லைன்னாக்க அவனால பிரம்ம வித்திய உபதேசம் அங்கிக்க முடியாது. அதே பிராமணனா இருந்துட்டான்னாக்க அவனுக்கு உபதேசம் உண்டு அப்படின்றது இன்னொரு விஷய வித்தியில அடுத்த வித்தியை. இப்ப இந்த சமர்க்கிய வித்திய இருக்கே அதுக்கு அடுத்த வித்திய சோடதகளா பிரம்ம வித்தியான்னு பேர். ஏற்கனவே சொல்லிருக்கோம் ஜபலையினுடைய பிள்ளை ஜபார், அவர் என்ன பண்ற இவர்கிட்ட சத்தியகாமன் போறார், போய் நான் வந்து பிரம்ம வித்திய உபதேசம் வைக்கணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு உபதேசிக்கணும் அப்படின்னு கேக்குற சின்ன பிள்ளை. அவர் சொல்ல சரி உன் உபதேசம் நான் பண்றேன், ஆனா நீ எந்த கோபத்துக்கு சேர்ந்தவன், உங்க தகப்பனா இருக்கிறனாம் என்ன, உங்க கோத்திரம் என்ன, எங்க அம்மாவை நான் கேட்கிறேன் அப்படின்னு இந்த குழந்தை வந்து வர்றது. அவ அம்மாவை கேக்குறது, அவ அம்மா சொல்ற சின்ன வயசுல நான் எத்தனையோ பேரோட சுசுகுழ பண்ணிட்டு அவரெல்லாம் சேர்ந்துட்டேன், ஆனா நீ யாருக்கு போறதுன்னு எனக்கு தெரியல, அதனால எனக்கு கோத்திரம்னு தெரியலம்பா அப்படின்னு அவர் சொல்றார். ஜபலா சொல்றார், இவர் வந்து நீ கேட்டா சொல்லு, நான் வந்து ஜபலையினுடைய பிள்ளை, இத மாதிரி விஷயத்தை சொல்றேன். இவரவரை வந்து ஆச்சாரியர்கிட்ட சொல்ற, எங்க அம்மா இது மாதிரி சொன்னான் ஜபலையினுடைய பிள்ளை, மற்றபடி இது மாதிரி சுசுரூட பண்ணதுனால யாருக்கு போறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு எங்க அம்மா அதை கேட்டுட்டு மீதி பசங்கள் எல்லாம் சிரிக்கிறதுங்க. ஏன்னா க்ஷத்ரியாருடைய குமாராக ரிஷிகருடைய குமாராக தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, அந்த சமயம் சிரிக்கிறதுங்க. ஆச்சாரிய நம்ம சொல்ற நைதது அப்ராம் விபக்து மருகதி கவிதம் சௌமிய ஆகர, ரிஷிகள் எப்படி பேசுற பாருங்க அந்த இடத்துல, என்னன்னா நீ வந்து ஜபலியினுடைய பிள்ளை அதனால நீ ஜபால், நீ ஜபால நான் போயிட்டேன், நீ உண்மையை வந்து சொன்னீங்க, உண்மையை சொன்னதான நீ பிராமணனா தான் இருக்கும், பிராமணன் தான் இதை அப்படியே படிச்சுன்னு சொல்லிட்டு போவான். க்ஷத்திரியர்கள்லாம் ராஜதந்திரியா இருப்பா, மீதி எல்லாரும் அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சம் மரத்து எடுத்து இலைய மையமா தான் பேசுவோம், ஆனால் பிராமணன் போட்டு அப்படியே உடச்ச மாதிரி பேசுவோம், தங்காபிக்கிற மாதிரி பேசிடுவோம். நீ உண்மையதான் நீ பேசுறேன்னு, ஆனா பிராமணனை தவிர்த்து வேற யாரும் இதை பேச முடியாது, அதனால நீ பிராமண குலத்தை சேர்ந்தவனும் தான், சேர்ந்தவன் தான் இனிமையானவனே சமிதம் ஆகிற சமித்தர்த்துன்வா, ஏன்னா சமிப்பாணியதான் போய் சேவிக்கணும் ஆச்சாரியர், சமித்தர்த்துன்வாப்பா அப்படிங்கிற ஆச்சாரியர். இந்த குழந்தையும் எத்துன் வருது வாசிக்கிறது அற்புதமான பெரிய ஆச்சாரியனா மாறுது, கோத்திரமே வந்ததுதான் இவர்கிட்ட வந்ததுதான் ஜாபால கோத்திரம். இது இருக்கு மரகதி, ஒரு அப்ராமணன் வந்து இத மாதிரி சொல்லவே மாட்டான், விதேகமா ஸ்பஷ்டமா சொல்ல மாட்டான், ஏமாத்திடுவான். அதனால சமிதம் சௌமிய ஆகிற இனியானே சமித்த எடுத்துன்வா, எடுத்து வந்து நீ உட்கார் அப்படிங்கிற இது சுஷ்ரூஹோ ஜாபாலேயே, உபதேசம் வாங்கிக்கணும்னு ஆசைப்பட்டானே, உபதேசத்தை கேட்டுக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டார் ஜாபால மகரிஷி. ஜபாலினுடைய பிள்ளை அந்த ஜாபாலிக்கு சூதத்துவ அபாவ நிச்சயேவ உபதேசே பிரவர்த்தே நாதிகாரம், அவர் உபதேசம் பண்ண ஆரம்பிச்சு நீ அப்ராமணன் இல்லை, ஏன்னா அப்ராமணன் இப்படி சொல்ல மாட்டான், நீ பிராமணன் ஆகவேதான் சொன்ன, அதனால நீ பிராமணன் தான், நீ அப்ராமணன் இல்லை அப்படின்னு நிர்ணயம் பண்ணிட்டு ஆச்சாரியர் நிர்ணயம் பண்ணிட்டு அவர் என்ன பண்றாக்க பிரம்ம வித்திய உபதேசிக்கிறதுக்கு அவர் பிரவர்த்திச்சுட்டார், அதனால இவர் அப்ராமணனா இருந்தா உபதேசிக்க மாட்டார், பிராமணனாகவேதான் அவர் உபதேசிச்சார் ஆச்சாரியர். அதனால இங்க வந்து சூத்திரக்கு அதிகாரம் இல்லை, பிராமணனாகவோ க்ஷத்திரியனாகவோ வைஷ்யனாகவோ இருந்தால்தான் பிரம்ம வித்தியை உபதேசிப்பார், ஏன்னா அவருக்கு இதுதான் முக்கியம், இதுதான் முக்கியம், எது உபநயனம் முக்கியம்,
அந்த பணியினது அடியாக அத்தியனம் முக்கியம். சொன்ன மாதிரி அந்த கிரமமா போகும். அதனால அவளுக்கு தான் அது உண்டு. நேத அப்ராமணோ விபக்தம் வகதி சமிதம் சௌமியாகர இது சுஸ்ரோஹோ சுசுரூஷோ ஜாபாலே சூத்ரத்வ அபாவனிஸ்தே ஏவ சூத்ரத்வ அபாவனிஸ்தையும் பண்ணிட்டேன். அப்படி பண்ணதுனால தான் உபதேசே பிரவர்த்தையே உபதேசத்துல பிரவர்த்தி உண்டாகிறது. அதனால அவளுக்கு அதிகாரம் இல்லை, அதிகாரம் அதிகாரம் கிடையாது அப்படின்ட்டோம். அதன் பிறகு சிரவண அத்தியன அர்த்த பிரதிஷேதாது அப்படின்னு ஆறாவது சூத்திரம் இந்த அதிகரணத்துல. அது என்ன சொல்றது அப்படின்னாக்கா, சூத்ரான்னா இருக்க போகும்போ வேதத்தை காதாலேயே கேட்கக்கூடாது, அந்த மாதிரி அத்தியனமும் பண்ணக்கூடாது. அதனுடைய அர்த்தம் அத்தியன வேதத்துல சொல்ற வேதத்துல சொல்லப்பட்ட கர்மாக்கெல்லாம் அவுக்கவே கூடாது, எதுவும் கூடாது அப்படின்னு இருக்கு. பத்யுகவா ஏ தஸ்மதானம் எத் சூத்ரஹ, ஒரு சூத்ரன் இருக்கிற இடம் ருத்ரபூமி மாதிரி மயானம் மாதிரி சுடுகாடு மாதிரி. தஸ்மாது சூத்ர சமீபே நாத்தியே தவியம், சூத்ரன் பக்கத்துல பஞ்சாதி சொல்லாதீங்கோ, வேதத்தெல்லாம் கேட்கக்கூடாது சொல்லாதீங்கோ, நான் அத்தியே தவியம். ஏன்னூத்த பகுபசு, அதாவது பல பசு மாடுகள்ல பல மிருகங்கள்லாம் சேர்ந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி சூத்திரம். அது மாத்திரம் இல்ல, யாகம் பண்றதுக்கு அதிகாரம் இல்லை அவனுக்கு. அதனால இந்த வாக்கியமானது சொல்றது உரடத் வாக்கியம், இது அது சொல்றது இது மாதிரி வேத வாக்கியம், இது மாதிரி வாக்கியம்லாம் அத்தியனமே பண்ணக்கூடாது, பஞ்சாதியே சொல்லக்கூடாது, வேதமே சொல்லக்கூடாது, வேதமே சொல்லக்கூடாதுன்னு சொல்றது. கேட்கவே கூடாதுன்னாக்கா அத்தியனம் பண்ணலாமா, அத்தியனமே பண்ணக்கூடாதுன்னாக்கா விசாரம் பண்ணலாமா, விசாரமே பண்ணக்கூடாதுன்னாக்கா நிலையாத்ம ஞானமா, ஞானமே வரலன்னாக்கா அனுஷ்டானமே வராது. அதனால அவளுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு இந்த அர்த்தம். சூத்ரனுக்கு இந்த அத்தியனமோ அத மாதிரி வேதாத்தியனத்தை கேட்கறதோ அதுல இருக்கிறத அனுட்டிக்கிறதோ அதெல்லாம் அவளுக்கு பிரதிவித்தியம் நிஷேதிக்கப்படுகிறது விசேஷமாக. அத்தியன சம்பிரதி கேட்கவே கூடாதுன்ற உனக்கு போய் அத்தியனம் சம்பவிக்குமா, பிரம்மச்சாரம் தான் வருமா அவள், அதனால அவள் தான் பண்ணக்கூடாது, அவளுக்கு அதிகாரம் இல்லை. கடைசி சூத்திரம் ஸ்மிருதி, அவ கணக்கிற மாதிரி வேதத்தை சொல்லிட்டாலோ கேட்டாலோ விசாரம் பண்ணிட்டாலோ அவளுக்கு தண்டனை எல்லாம் சொல்றதுதான். இதெல்லாம் வச்சுட்டுதான் நம்மள வெய்யறா எல்லாரும் பிராமணான வெய்யறா. என்ன பண்ணணும் அப்படின்னா, அவ வேதத்தை கேட்டான்னு வச்சுக்கோங்க, அவ காதுல ஈயத்தை நின்னா உருக்கி காதுல குத்திடணுமா, என்ன ஆகும் அவனுக்கு? அத மாதிரி அதான் என்ன அர்த்தம், அவ கேட்கக்கூடாதுன்றது தீவிரமா சொல்றதுன்னு அர்த்தம், காதல குத்திட மாட்டா, போ இங்க இருக்காத அப்படின்னு சொல்லிடணுமா அப்படின்னு சொல்றது. அதஹாசிய வேதம் உபசரன் வேதத்தை கேட்கறவனுக்கு திரபுஜதுப்யாம் ஸ்ரோத்ர பிரதிபூரணம், ஈயத்தெல்லாம் உரிச்சு குச்சுனா எப்படி பத்திக்க 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 காசு இவ்வளவு குடிச்சு போடும், அந்த மாதிரி பண்ணிடும். அத மாதிரி உதாகரணே ஜிஹ்வா சேதா, வேதத்தை உதாகரிச்சான்னாக்கா வாக்கியத்தை சொல்றான் ஒருத்தன், இது உபன்யாசம் பண்றேன்னு அப்படி சொன்னாக்க அவன் ஆக வெட்டிவிடும். சரி, வேதத்தையே அப்படியே தாரணம் பண்றான்னு சொல்லுவோங்க, பேதகா உடம்பையே புலந்துடும், வேதத்தை தாரணம் பண்றது அதெல்லாம் பண்ணினாக்க பண்ணிடும், இது பண்ணிடும் அப்படின்றது. ஸ்வரியத்தை சூத்திரஸ்ய வேத சிரவணாது தண்ட, வேதத்தை கேட்டா காதை உருக்கி புட்டிடணும், வேதத்தை உதாகரித்தா நாக்க விட்டுவிடணும்,
வேதத்தை அத்தியனம் பண்ணிட்டு பண்ணிட்டு இருந்தாக்க உடம்பையே விட்டு போட்டுருந்தோம். இந்த மாதிரி எல்லாம் ஸ்மிருதிகள்ல நிஷேதம் பண்ணி அதுக்கு பரிகாரம் தண்டனையும் சொல்றது. இப்படி எல்லாம் இருக்கிறதுனால இந்த இத பிரம்ம வித்தியில பிராமண க்ஷத்ரிய வைஷ்யா உபநயனமே இல்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு பிரம்ம வித்தியில எப்படி அதிகாரம் வரும்? ஆக மூணு அதிகரணங்கள் வந்தது. முதல்ல பிரமிதாதிகரணம், அதுல ரெண்டு சூத்திரம் சாதித்து, அதுல ஹிருத்தியபேட்சையாவது மனுஷியாதிகாரத்தான் வந்தது. மனுஷியாதிகாரத்தை பத்தி பேசுறதுனால தேவதைகளுக்கு அதிகாரம் உண்டோ அப்படின்னு சந்தேகம் வந்தது. அது இல்லைன்னு நான் போற பட்சி அது அவளுக்கு உண்டுன்னு சாதித்த. அதுக்கப்புறம் எந்த வித்தியில எந்த தேவதைகள் அதிக இதுவா இருக்காளோ உபாசியமா இருக்காளோ அவளுக்கு அந்த வித்தியில அதிகாரம் உண்டா உண்டா அப்படின்னு கேள்வி வந்தது. அதுக்கு கிடையாதுன்னு சொன்னான் பூர்வபக்ஷி. அதுக்கு அவளுக்கும் உண்டு, ஏன்னா தன்னைத்தானே உபாசிக்கிறவா, தனக்கு சரீரியாக அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய எம்பெருமானை தான் உபாசிக்கிறார், அதனால அது தோஷம் இல்லைன்னு சொல்லிட்டார். இது ரெண்டு அதிகார விஷயம், அதிகாரம் உண்டுன்றதுல. அதன் பிறகு இதனாளுக்கெல்லாம் அதிகாரம் உண்டா, பிராமண க்ஷத்திரிய வைசியால காட்டிலும் வேறுபட்டவா இருக்கா சொல்றாரு, அவளுக்கு அதிகாரம் உண்டான்னு கேட்டு அர்த்தித்வம் இருக்கு சாமர்த்தியம் இருக்குது இருக்கட்டமேன்னு சொன்னான் போறோம். அர்த்தித்வம் இருக்கே தவிர்த்து சாமர்த்தியம் இல்லை, சாமர்த்தியம் இல்லாதனால அவளுக்கு அதிகாரம் கிடையாது அப்படிங்கிறத இந்த ஏழு சூத்திரங்களால சாதிச்சு முடிச்சார். அசோக் குரு பரம்பராயே நம்ம நாளைக்கு சேர்க்கலாம்.